ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீனாவிலிருந்து வருகை தந்த மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களில் தொற்று எண்ணிக்கை தற்பொழுது 8 அதிகரித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீனாவிலிருந்து வந்த சேலத்தை சேர்ந்தவருக்கு கொரோனா தொற்றானது உறுதியாகி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பரிமலா இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். பரிமலா, விவரங்கள். வணக்கம் அம்ருத். சீனாவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக கோவை விமான நிலையம் வந்தவருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நபர் சேலத்தை சேர்ந்த நபர் என்றும் தற்பொழுது கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா உட்பட சில நாடுகளில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து விமானங்களில் வரும் பயணிகளுக்கு ரேண்டம் அடிப்படையில் பரிசோதனையானது கோவை விமான நிலையத்தில் செய்யப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை சர்வதேச விமான நிலையத்திற்கு கடந்த 23 முதல் 28 வரை 5 சர்வதேச விமானங்கள் வந்துள்ளன. இதில் 1357 பயணிகள் வந்துள்ள நிலையில் ரேண்டம் அடிப்படையில் 64 பயணிகளுக்கு சோதனையும் செய்யப்பட்டது. இதில் சேலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு மட்டும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கோவை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலத்தைச் சேர்ந்த பயணி சீனாவிலிருந்து சிங்கப்பூர் வழியாக கோவை விமான நிலையம் வந்துள்ளார். நேற்று முன்தினம் சிங்கப்பூரிலிருந்து வந்த அவருக்கு மாதிரிகள் எடுக்கப்பட்டிருந்தது. நேற்று அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சேலம் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இது குறித்து தகவலும் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அவர் சேலத்தில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு இருப்பதாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்திற்கு ராஜா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து தினமும் 2 விமானங்கள் கோவை வந்து செல்வதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரேண்டம் அடிப்படையில் சோதனை செய்யப்பட்ட பயணிகளுக்கு இடையே ஒருவருக்கு கொரோனா தொற்றானது, அதாவது சேலத்தை சேர்ந்த நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது கோவை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அம்ருத். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.